வெல்கம் பேக் டு அவர் சேனல் மனோ நாசிரியர். இந்த உடல் நம்ம என்ன டேட் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, 11ஆம் வகுப்பு தமிழ் அரையாண்டு பொதுத் தேர்வு 2023க்கான ஒரு அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி மனோ நாசிரி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சிங்கன்னா, ஸோ உடனுக்குடன் 11th ஸ்டாண்டர்ட் தமிழ் ஆஃப் இயர் எக்ஸாமினேஷனுக்கான அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நமக்கு 7ஆம் தேதியிலிருந்து பார்த்திங்கன்னா, தமிழகம் முழுவதும் 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான அரையாண்டு பொதுத் தேர்வு நடத்தப்பட இருக்கு. ஸோ அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் இது தான். கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பரை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு கொஷின் கேட்பாங்க. பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல் சிலபஸ் தான். கிட்டத்தட்ட நீங்கள் ஃபஸ்ட்டு பப்ளிக் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி தான் இருக்கும் இந்த எக்ஸாமு. ஏன்னா ஃபுல் சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா கவர் ஆகுது அரையாண்டு பொதுத் தேர்வு தமிழ். ஸோ இதில் இருக்கக்கூடிய 1 மார்க்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 2 மதிப்பெண் வினாக்கள் இதெல்லாத்தையும் நல்லா பார்த்துக்கோங்க. இனமொழி குறித்து, இராசுல் கம்ஸ்தை பார்வையினை குறிப்பிட, காவடி சிந்தி என்பதையாது, மதீனா நகரம் ஒரு மாளிகை நகரம் என்ற கூற்றினை உறுதிப்படுத்துக. அடுத்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டின் மாநில மரம் சிறுகுறிப்பு வரைக ரொம்ப முக்கியம், அனந்தரங்கனின் வர்ணை திறனுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா, நமக்கு மரபு சொற்களை அமைத்து எழுதுக, மாங்குழி சொற்கள் கேட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, நமக்கு நூல் ஒன்றின் முகவரியில் இடம்பெற வேண்டுமென நன்னூல் எவற்றை குறிப்பிடுகிறது, ஏவல் முறுக்கும் சிறுவிளையாட்டு, அறிவும் ஒழுக்கமும் அது கேட்டிருக்காங்க. வாய்க்காலின் சிறப்புகளாக குறிப்பிடப்படுவன யாவை, மேகத்திடம் கூறுவது போல தோழி தலைவனுக்கு உணர்த்திய இறைச்சி பொருள் யாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, வேதி கலப்பில்லாத பூச்சிக்கொல்லி நடைமுறைக்கு சாத்தியமா, நம் கருத்தை எழுதுக. தமிழ் இலக்கியங்களில் கல்வி குறித்து நீங்கள் அறிந்த செய்திகளை அட்டவணைப்படுத்துக. ஜீவாவின் பேச்சு நடை குறித்து சுந்தர ராமசாமி கூறுவன யாவை, இயற்கையுடன் உரையாடல் ஒன்றை கற்பனையாக 10 வரிகளில் எழுதுக. ஸோ மதிப்பெண் பொறுத்த வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதற்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா, இலக்கியம் நயம் பாராட்டல் கேட்டிருக்காங்க. கீழ்காலம் விளம்பரத்தை பத்தியாக எழுது, தமிழாக்கம் டிரான்ஸ்லேஷன், திருமலை முருகன் பல்லு வடகரை, பாரதிதாசன் ஒரு புரட்சி கவி என்பதை உதரன் பாத்திரம் வாயிலாக வெளிப்படுத்தி, நீங்கள் மொழியினை வெளிப்படுத்தும் நிலையில் பேச்சு மொழி எழுத்து மொழி எவ்வாறு உணர்கிறீர்கள், சிதறிய கடிதங்கள் உணர்த்தும் கருத்துக்கள் சிதறாது விளக்குக, யானை டாக்டர் கதை வாயிலாக இயற்கை உயிரின பாதுகாப்பு ஆகியவை குறித்து நீவிர் அறிந்தவற்றை தொகுத்தியது, பிம்பம் கதை வாயிலாக பிரபஞ்சன் தெளிவுபடுத்தும் மனித முகங்களை பற்றி விவரிக்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, 7 துணங்கு என தொடங்கும் யுகத்தின் பாடல், படின் என முடியும் திருக்குறள். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா 11ஆம் வகுப்பு தமிழ் அரையாண்டு பொதுத் தேர்வுக்கான அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். வீடியோ பண்ணுறதை ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவ நாசர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காத நம்ம வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள். தேங்க்யூ.